ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. லியோ படம்னு ஒரு பெரிய படம் நீங்கள் போயிட்டுருக்கு, இவ்வளோ ஐப் கொடுத்த ஒரு படம் போயிட்டுருக்கும் போது இது தேவையா? வீடியோ ரிலீஸ் பண்ணது என்னென்னா இதை வச்சு லியோவுக்கு ஒரு ஐப் போகிறோம். இதில் வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த வெங்கட் பிரபு டீம் உள்ளன்னாங்க, அதெல்லாம் துரத்தி அடிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம், ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதுவும் மறுபடியும் அந்த டைம் ட்ராவலரை தான் கையில் எடுத்திருக்காரு. இது எல்லாம் மீறி விஜய்க்கான ஒரு ஃபார்முலா, விஜய் ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸு, அந்த மேஜிக்கு, அதெல்லாம் வெங்கட் பிரபு விவிப்பு இதில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கப்படுறாரு. விஜய் வந்து இவ்வளோ காலம் அந்த ரிஸ்க் எடுக்காத ஒருத்தர் வந்து, ஏன் நீங்கள் வந்து வெற்றிமாறன் கூட படம் பண்ண மாட்டேங்க, ஏன் மிஸ்கின் கூட பண்ண வேண்டியதானே, ஒரு கமர்ஷியலாக போயிட்டு ஒரே ஃபார்முலாவில் போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து நான் வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், நான் கதைலாம் சொல்லிட்டேன், இந்த வெற்றிமாறன் கதையை விஜய் பண்ணார்னு வச்சுங்க, அது வெற்றியோ தோல்வியோ, நீங்கள் லியோவில் ரிஸ்க் எடுத்தீங்கல்ல, ஒன்றுமே இல்லாமல் இங்கே எடுக்க வேண்டியதானே. பாரஞ்சித் எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தங்களால் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அந்த படம் KGF தான். அது எப்படின்னா ஒரு முதலாளி தங்கம் எடுக்கிறவனுக்கான ஒரு கதையாக இருந்தது. இந்த தங்கத்தை எடுத்தா பாருங்க, அவனுக்கு முதலாளிக்குமான கதை இது வந்து. சிவகாஜை சுற்றி இருக்க அந்த சர்ச்சை வந்து இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குமோ? ஏன்னா இந்த டைமில் அயலான் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் வந்து இந்த படத்தை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலியல் சம்பந்தமான ஒருத்தனை வந்து ஈஸியாக காலி பண்ணுறதுனால அதுதான் ஆயுதம். ஒரு பெரிய ஒரு வளையத்துக்குள்ளே சிவகார்த்தி சுற்றிக்கிட்டு இருக்காரு, சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சினிமா விமர்சகர் செய்யார் பால் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் சாரோட ஆக்டிவிட்டியில் முக்கியமாக பார்த்தது வந்து தளபதி 68 வந்து பூஜை போடுறாங்க, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு படம் வந்து எந்த கட்டத்தில் இருக்குன்னே வந்து கணிக்க முடியல. படம் நல்லா போக போதா இல்லை 700 கோடி அடிக்க போதான்ற நிலமையில இல்லையோ இருக்குது. அப்படியே அந்த படத்தை விட்டுட்டு அடுத்த படத்தோட ப்ரொமோஷனை இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணுன்றது அவசியமே இல்லை சார். ஏன்னா ஒரு படத்தோட காஸ்ட் அண்ட் குரூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டிய விஷயம். லியோ படம்னு ஒரு பெரிய படம் இங்கே போயிட்டுருக்கு, இவ்வளோ ஐப் கொடுத்த ஒரு படம் போயிட்டுருக்கும் போது இது தேவையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று அந்த காஸ்ட் அண்ட் குரூ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? வீடியோ ரிலீஸ் பண்ணது என்னென்னா இதை வச்சு லியோவுக்கு ஒரு ஐப் போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி கூட ஒரு ஆங்கிள் அதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அந்த லியோ பூஜையில் இருந்த ஒரு வைப் இதில் இல்லை பார்த்தீங்களா. இதே மாதிரி அதுக்கு என்னென்ன முதல்ல தெரிஞ்சு போச்சு நமக்கு வந்து இந்த பூஜை வந்து அதே பிரஷா ஸ்டுடியோவில் நடக்கும்பொழுது வெளியே வந்துருச்சு. இதில் மைக் மோகன் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்காருன்னு தெரிஞ்சு போனாலும் அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லை. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாந்தனா உள்ளே வந்தது, அந்த படத்து மேலே ஒரு இது வந்திருக்குது. பிரசாந்தெல்லாம் ரொம்ப காலம் வந்து அது தெலுங்கில் ஒரு கேரக்டர் அட்ஜஸ்டாக பண்ணியிருக்காரு, ஒரு 2 படங்கள் தமிழில் பண்ணவே மாட்டேன்னு ஒரு உறுதியோடு இருந்தவர் இப்படி உள்ளே வந்தார். மைக் மோகன் நடித்தா ஹீரோவை தான் நடிப்பேன்னு இவ்வளோ காலம் அடம் பிடிச்சவர் உள்ளே நடிச்சிருக்காரு. இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு, ஆறாவது படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ உள்ளே வந்திருக்காரு இவர். இதெல்லாம் சேர்ந்ததை கட்டி ஆனால் அந்த பூஜை அப்படி ஒன்றும் பெரிய இதுவாகவும் இல்லை வந்து. ஓகே, இவங்களாம் தெரிஞ்சு போச்சுன்னு. இதில் வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த வெங்கட் பிரபு டீம் உள்ளன்னாங்க, அதெல்லாம் துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க வந்து. அவங்கெல்லாம் பிரேம்ஜெல்லாம் உள்ள உட்காந்து நாங்களும் இருக்கோம், சம்பவம் பண்ண போகிறோம், சரோஜா சாமோலிக்காண்டி அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க வந்து. இதெல்லாம் இருந்தது வந்து. இதை தாண்டி இவ்வளோ அவசரம் ஏன்னா ஏற்கனவே இந்த படம் லியோ நடந்துகிட்டு இருக்கும்போதே அதனுடைய அறிவிப்பு ஒன்று கொடுத்து லியோ மறந்து இதுக்கான அப்டேட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படியே பாருங்கள் வந்து லியோவை அப்படி விட்டுட்டு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு 68 வந்தாச்சு. விஜயும் வந்து இதனுடைய ஷூட்டிங் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா போக போகிறாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க வந்து. இப்போ லியோ அப்படியே வந்துட்டு இப்போ தளபதி 68 மேலே பார்க்குறவங்க என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சா அடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க வந்து. கண்டிப்பாக ஆமாம், அது ஒரு அப்பா மகன் கதை அப்படின்னு. இப்போ என்னன்னா லோகேஷ்க்கு எப்படி ஒரு ப்ரெஷர் வந்திருக்குதோ அதை விட அப்படியே 3 மடங்கு விபிக்கு வெங்கட் பிரபுக்கு. ஏன் சும்மா இருந்த இந்த படத்தை எப்பயாவது வந்து ஓடி இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ எந்த அலையில் வந்து எல்லாம் வந்து சேர்ந்து நிற்குது. இப்போ திரும்ப வந்து தளபதி 68 1000 கோடி கிளப்புக்குள்ளே வருமா இல்லை அதை அடிக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் பேச ஆரம்பிப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி இதுதான் கூட சொல்லியிருந்தாங்க, எங்க சினேகா இருக்காங்க, லைலா இருக்காங்க, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மறுபடியும் வாரிசு 2 எடுக்கிறீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம், ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதுவும் மறுபடியும் அந்த டைம் ட்ராவலரை தான் கையில் எடுத்திருக்காரு. இது எல்லாம் மீறி விஜய்க்கான ஒரு ஃபார்முலா, விஜய் ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸு, அந்த மேஜிக்கு, அதையெல்லாம் வெங்கட் பிரபு விவிப்பு இதில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கப்படுறாரு.
ஓகே அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. கண்டிப்பாக இப்போ எல்லாரும் வந்து விபி எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட மங்காத்தா தான் இப்போ அவங்க எடுக்கிற படம். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ ஒத்துக்கிட்டு நடிக்கிற படம் வந்து மங்காத்தா. அதில் முக்கியமாக ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் கேரக்டர் தான், அதுவும் அஜித்குமார் இருக்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஒத்துக்க வச்சதே பெரிய விஷயம். அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு என்ன சொல்லி ஒத்துக்க வச்சிருப்பாரு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து விஜய் சார் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நான் வெங்கட் பிரபு வந்து எப்போவே வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர். எந்த ஒரு ஹீரோ கொடுத்தாலும் வேறு மாதிரி அவரோட ஸ்டைலில் பண்ணுவார். இன்னொன்று விபி கேங்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின் போது விஜய் சாருக்கு செட் ஆகுமா, ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்னு மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? இதுதான் வந்து எனக்கு என்னென்னா விஜய் வந்து இவ்வளோ காலம் அந்த ரிஸ்க் எடுக்காத ஒருத்தர் வந்து ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இதுதான் ஏன் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலை, ஏன் நீங்கள் வந்து வெற்றிமாறன் கூட படம் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் மிஸ்கின் கூட பண்ண வேண்டியது தானே, ஒரு கமர்ஷியலாக ஒரே ஃபார்முலாவில் போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து ரஜினி வந்து அந்த இதை பிடிச்சிக்கிட்டாரு 90 காலகட்டங்களில், இதுதான் நமக்கு வரும் அப்படின்னு பிடிச்சிட்டு தொடர்ந்து எஸ்பி முத்துராமன் அப்புறம் ராஜசேகர் அதன் பிறகு யார் லைம் லைட்டில் வராங்களோ அவங்கள வந்து வச்சுட்டு போயிட்டே இருந்தார் வந்து. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து வேற ஒரு சினிமா, இப்போ விஜயை வேற ஒரு பரிணாமத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. 68 படம் வந்துருச்சு, நீங்கள் இறங்கி பண்ண வேண்டியதானே. நான் வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் கதைலாம் சொல்லிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா வேல்ராஜ் கூட சொல்லியிருந்தார் ஆல்ரெடி கதை சொல்லியாச்சுன்னு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஒரு சப்ஜெக்ட் வந்து, ஒரு நிஜ சப்ஜெக்ட் வந்து. இதெல்லாம் விஜய்க்கு செட் ஆகுமாலாம் நான் பேசியிருந்தப்போ கேட்டிருந்தாங்க. த ஷூஸ் ஆஃப் டெட்னு ஒரு நாவல், டெல்லி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தொடர்ந்து தற்கொலைகள், விவசாய தற்கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் பேசு. அதை வந்து இயற்கை மரணம்னு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதை என்ன பண்ணுறான், ஒரு அண்ணன் ஃபேமிலி, ஒரு அண்ணன் இறந்து போகிறான், அவனுடைய தம்பி வெளியூரில் இருக்கான் இந்தியாவில், அவன் அந்த ஃபேமிலிக்கு அந்த அன்னிக்கும் அவன் குழந்தைங்களுக்கும் நஷ்டஈடு வாங்கி தரத்துக்காக ஊருக்கு வரான். வரும்போது தான் தெரியுது இது வந்து இந்த நடந்த விவசாயிகள் தற்கொலை எல்லாமே வந்து இயற்கை மரணமே கிடையாது, தற்கொலை தான், என் அண்ணனுக்கும் இப்படி தான் ஏற்பட்டிருக்கு. இதை பின்னணியில் யார் இருக்குன்னு பார்த்தா அந்த தொகுதியோட எம்பி, இளம் எம்பி, அவன் தந்தை வந்து ஒரு மத்திய அமைச்சர். இதுதான் அந்த நாவல் வந்து போயிட்டு இருக்கும் ஒரு நிஜ சம்பவத்தை. இதை எப்படி விஜய் பண்ண போறாரு, பண்ணார்னா வேற விதமா இருக்கும். ஏன்னா கத்தி பண்ணும்போது விஜய் இது எப்படி ஒத்துக்கிட்டாரு, வேற மாதிரியான ஒரு படங்க அது. ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூடா எந்த ஹீரோவும் வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் எல்லாம் பண்ணுது அதெல்லாம் முருகதாஸ்க்கு கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். துப்பாக்கிலாம் நீங்க ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க சந்தோஷம் வந்து அதனுடைய கேமராமேன், நீங்க எந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னாலும் தீயா இருக்கும் வந்து இப்படியே பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு, இந்த வெற்றிமாறன் கதையை விஜய் பண்ணார்னு வச்சுங்க, அது வெற்றியோ தோல்வியோ, நீங்க லியோல ரிஸ்க் எடுத்தீங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம நீங்க எடுக்க வேண்டியது தானே. கண்டிப்பாக வெங்கட் பிரபு படத்துல ரிஸ்கோ ரிஸ்க் இல்லையோ ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ண போறாரு. அதுக்கு விஜயோட ஒத்துழைப்பு, முழு ஒத்துழைப்பு இருந்தே தீரணும் தான் என்னோட விருப்பம். கண்டிப்பாக அது கண்டிப்பாக இருக்கதான் போதும். ஆமாம், இப்போ தங்கலான் படத்தை பற்றி எல்லாரும் வந்து நீங்கள் சொன்ன வித்தியாசமான படங்கள்னால சொல்கிறேன். தங்கலான் படம் வந்துட்டு விக்ரம் வந்து ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னாவே எல்லாரும் ஏந்து பார்ப்பாங்க. ஆனால் நிறைய படம் கெட்டப் சேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் தங்கலான் ஏன் ரொம்ப எதிர்பார்ப்புன்னா பா ரஞ்சித் வந்து ஏற்கிறாரு அப்படின்னும் போது, பா ரஞ்சித் எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தங்கலானை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை உண்மையாக வந்து அந்த கெட்டப் ஒரு ஏதோ ஒரு விக்ரம பார்க்கும்போது ஒரு மெக்சிகன் ஒரு அர்ஜென்டினா இது மாதிரி இருக்குது அந்த சாயல் வந்து, அந்த ஃபிலிம் மாதிரி ஒரு டோன் இருக்குது அது வந்து. கண்டிப்பாக பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி கமலுக்கு அடுத்து அதிக கெட்டப்புகள் மாத்துறது அவரா தான் இருப்பார், மாத்தினவர். அந்த சாயல் அது மாதிரி இருக்கும்பொழுது குறிப்பா அந்த படம் கேஜிஎஃப் தான், கோலார் தங்கவேலை பின்னணியா வச்சு நடக்கிற கதை, அதுவும் 18 நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த தங்கத்தை கண்டுபிடித்தவர்கள் வெள்ளக்காரங்க தான் அது, அந்த இடத்துல இருக்குதுன்னு. அந்த தங்கத்தை எடுத்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து தமிழர்களுக்கு உண்டு, குறிப்பாக வந்து அந்த வட மாவட்ட தமிழர்கள், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த பகுதியிலேருந்து, அதுவும் வந்து விளிம்பு நிலை மக்களை கொண்டு போய் கொத்தடிமைகளாக வச்சு அவனை வாட்டி. இந்த கேஜிஎஃப்லேயே எஸ் சொல்லிட்டாங்கன்னா அது வேற கதை வந்து. அது எப்படின்னா ஒரு முதலாளி தங்கம் எடுக்கிறவனுக்கான ஒரு கதையாக இருந்தது. இந்த தங்கத்தை எடுத்தா பாருங்க அவனுக்கும் முதலாளிக்குமான கதை இது வந்து. ஓகே, தங்கலான் வந்து உள்ளே இருக்கிறவனுக்கும் அந்த சுரங்கத்துள்ள இருக்கிறவனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்குமான கதை தான் இது. போட்டு வாட்டி எடுக்கிறான் அவனை, ஒரு மனிதனுக்கு வந்து 12 தான் வேலை செய்யணும், இவனை வந்து நாள் முழுக்க வேலை செய்கிறான், அதுலேருந்து ஒருத்தன் வெகுண்டு எழுகிறான், இதே தான் கதையாக இருக்கும். ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, ஒரு உயிர் பலி ஆகுது, அப்புறமா தான் தொழிலாளர் சட்ட முறையை கொண்டு வராங்க. 8 டியூட்டி, இஎஸ்ஐ, பிஎஃப், டியூட்டி ஷிஃப்ட் மாறணும், இந்த மாதிரியான முறையெல்லாம் கொண்டு வந்தது இந்த தங்கலான், இந்த கேஜிஎஃப்ல இருந்து தங்கம் எடுக்கிற விஷயத்தில் தான் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன ஒரு ஒரு கதை, ஒரு கண்டிப்பாக ஒரு காதல், ஒரு எமோஷ்னல்,
ஒரு சென்டிமெண்ட் இதெல்லாம் ரஞ்சித் வச்சிருப்பார். அதனால தான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து ஜனவரி 26 போனதுன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கான படம் கிடையாது. வந்து இந்த மாதிரி படங்களை ஃபெஸ்டிவலில் விட்டோம்னா பெரிய ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகுது. மற்ற படங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக பக்கா கமர்ஷியலான படம் அது வந்து இதை அடிச்சுட்டு போயிடும். இதுக்கு சரியான டேட்டா தான் வந்து பொன்னியின் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதில் தான் வந்தது, ஃபெஸ்டிவலில் வரல, ஒரு சாதாரண நாட்களில் தான் வந்தது. அதனால் தங்கலான வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது சம்மந்தமாக தனஞ்சயன் அவர் கூட தொடர்ந்து ஆஸ்கார் அனுப்பப்படும் சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் மேல உள்ள நம்பிக்கை தான் வந்து உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் ஒரு விஷயம். ஏன்னா வந்து அங்க இருக்கிற ஆஸ்கார்ல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உலகத்துல ஆப்பிரிக்காவில் தான் அதிக தங்கங்கள் எடுக்கிறாங்க, இந்தியாவிலையும் அது மாதிரியான ஒரு தென்னிந்தியாவிலும் ஒரு தங்க வயல் இருந்தது. அது எடுப்பதற்கு எங்களுடைய மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு உயிர் பலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அது ஆஸ்கார்ல இருக்கிறவங்களும் அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களும் தெரியட்டும், ஓகே வெல்லட்டும். இப்போ அயலான் படம் வந்து தீபாவளிக்கு வருதுனாங்க, அப்புறம் பொங்கலுக்கு அப்படின்னாங்க. ஆல்ரெடி அந்த படம் ரொம்ப லேட்டான படம், சிவகார்த்திகேயன் கெட்டப்ல இருந்து எல்லாமே ஒரு பழைய கதை பழைய படம் அது. ஆனால் வந்து கிராஃபிக்ஸில் விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி இந்த படம் தள்ளிக்கிட்டே வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, பார்க்குறதுக்கு ஓகே கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு, படம் ஃபுல்லாக அந்த கிராஃபிக்ஸ் வந்தால் படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் சிவகாஜை சுற்றி இருக்க அந்த சர்ச்சை வந்து இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குமோ? ஏன்னா இந்த டைமில் அயலான் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் வந்து இந்த படத்தை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று 2017 ஆரம்பிக்கப்பட்ட படம் அயலான், அப்புறம் ஃபைனான்சியல் பிரச்சனை மாறுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகுது, வருமா வராதான் ஆகுது, அப்புறம் அந்த அதன்மேல் அதில் மேல் உள்ள கடன்லாம் அந்த ஹீரோ சுமக்க வேண்டிய நிலைமை இப்போ சம்மந்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு வழியாக அந்த படத்தை வந்து வெளியே விட்டுருவோம். ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட கதை, இல்லை ஹாலிவுட்டு அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவலாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய ஒரு வளையத்துக்குள்ளே சிவகார்த்திகேயன் சிக்கிக்கிட்டு இருக்காரு. சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வந்து ஒருத்தனுடைய பர்சனல் லைஃப் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் அந்த டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிடும். அதுவும் இது மாதிரியான செலிபிரிட்டிகள் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே போய் அடிச்சிங்கன்னா அது வேறு விதமாக மாறிடும். இது வந்து படத்துக்கு பாதிப்பை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறது வந்து நாம் ஒன்றையும் நான் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு இதுவான ஆட்கள் ஒன்றும் கிடையாது. வந்து ஒரு மனுஷன் ஒருத்தன் ஏறி 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 வரான், ஒரு 100 கோடி கிளப்புக்குள்ளே ஈஸியாக வந்து கணக்கு உள்ளே வந்து சேர்ந்துடுறான். ஒரு படம் வந்து 100 கோடியா அப்படின்னு வந்தவொடனே இது தாங்க முடியல. இது வந்து மனிதனுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு குணம் தான் அது. அதுவும் சினிமான்ற மாஸ் மீடியாவில் உலகத்திலே அப்படியே அப்படி பாலிடிக்ஸ் நீங்கள் உள்ளே பார்க்கவே முடியாது. வடிவேல் சொன்னது உண்மை, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வச்சிருக்கீங்க, இதுதான் உண்மை. இந்த முகத்துக்கு நேரம் ஒன்று பேசுவாங்க, இந்த அப்படி இந்த முகம் இந்த லெவலில் போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரியாக்ஷன் இருக்கும், இன்னொரு பேச்சு இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சொருகு சொருகிட்டு போயிட்டே இருப்பான் அந்த முதுகில். அப்படியேப்பட்ட ஒரு ஏரியா வந்து இதுலேருந்து தெரிச்சு ஓடினவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். வந்து ஐயோ இந்த பாலிடிக்ஸ்லாம் நம்மளால் தாங்க முடியாது, நான் ஊரில் போய் கடை வச்சு புடைக்கிறேன், இப்படியாப்பட்ட வாழ்க்கலாம் வேணான். இதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து இந்த இடத்துல நிற்கிறான்னா வச்சு செய்டா அப்படின்ற ஒரு விதம். இது நிச்சயமாக அயலானுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அயலானே பொங்கலுக்கு ரிலீஸா இல்லையான்ற ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கிராஃபிக்ஸ் பண்ணி முடியல, இது ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் வந்து சிவகார்த்திகேயன் மீது இப்படி ஒரு ஒரு வன்மம் ஒரு தாக்குதல் எங்கிருந்து நடக்குது? பின்னாடி சதையது இருக்குமா சார், பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? இல்லை இருக்கலாம், மேபி வந்து அது நம்ம எது சொன்னாலும் வந்து திரும்பவும் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தன் மேலே வந்து வேற ஒரு குற்றச்சாட்டு இந்த பாலியல் சம்பந்தமான ஒருத்தனை வந்து ஈஸியாக காலி பண்ணுறதுக்கான அதுதான் ஆயுதம். உண்மை போய் அப்புறம் வந்து தீர விசாரிச்சுக்கலாம் வந்து. ஓகே, ஏன்னா எதையுமே வந்து சொல்றது ஈஸி, போகிற போக்கில் ஒருத்தனை வந்து நல்லவன் ஒருத்தன் சொல்கிறான், ஒரு நல்லவன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவனை வந்து சட்டையை கழட்டிட்டு ரோட்டில் போனான்னு அவன் கெட்டவன் ஆகிடுவான். நல்ல சட்டை போட்டு கதர் சட்டை போட்டுன்னு இருக்கிறவன் வந்து நல்லவன், எல்லா பட்டனும் கழட்டிட்டு ரோட்டில் நின்னான்னு வச்சுங்க அவன் கெட்டவன். அதுக்கப்புறம் தான் விசாரிக்க முடியும் வந்து ஏன் அவன் சட்டையை கட்டினான், ஏன் சட்டையை கட்டினான், ஏன் இதுவாச்சு, அவனுக்கு என்ன ப்ராப்ளம், புழுக்கத்துக்காக கட்டினானா, யாராவது கழட்டி விட்டுட்டு போனாங்களா, இதெல்லாம் அப்புறமா தான் தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் தான் சிவகார்த்திகேயன் இருக்காரு. தீர விசாரிப்பதே மெய். அதுக்கு முன்னாடி பேசுறது கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். எடுத்துக்கோங்க, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.